வாழ்கிறவங்களோட நண்பர்களே, மரபினை உண்டா இல்லையா என்ற ஒரு சிந்தனை பலருடைய உள்ளத்தில் வருகிறது. இந்த கேள்வி பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியாகவே காணப்படுகிறது. ஒரு வகையில் அருட்தந்தை வேதாதி மகர்ஷியினுடைய வழியொற்றி சிந்திக்கின்ற போது, பஞ்சபூத கூடுகைகள் சேர்ந்தது இந்த பருவுடலாக தாயினுடைய கருவிலே அமைந்து நாம் பிறப்படுத்தோம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதை தொடர்ந்து முதுமை, தளர்ச்சி, மரணம் என்று வருகிற போது, மரணத்தின் போது என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், பஞ்சபூத கூடுகைகளாலான இந்த உடம்பு, இதில் இருக்கக்கூடிய பருவுடல் என்று சொல்லக்கூடியது மண்ணின் அம்சம், இரத்த ஓட்டம் என்று சொல்லக்கூடியது நீரின் அம்சம், வெப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது, காற்றோட்டம் என்பது மூச்சு காற்று என்பதாகும். அப்போ உயிர் என்பது விண்ணின் அம்சம் என்று சொல்லலாம். அப்போ இந்த பஞ்சபூதங்களும் முதல்ல விண்ணினுடைய அம்சமாகிய உயிர் விண்ணோடு போயிடுது, மூச்சு காற்று ரெண்டாவது பஞ்சபூதத்தில் அது நின்று போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் உடலில் உள்ள சூடு அது ஜெல்லிட்டு போகுது. இன்னும் அந்த பருவுடல் கடந்து போகுமானால் ஊதி வடித்து நீரானது பிரிந்து விடுகிறது. கடைசியாக மண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத அம்சத்தில் கடைசியாக இருக்கக்கூடியது அது பருவுடல் வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போகிறது. அப்போ இதோட முடிஞ்சு போகுது. அப்போ இதுக்கு மேலே மறுபிறவிங்கிறது தொடர்கிறது என்று கிடையாது. ஏன்னா அது கூட பெரியவங்க பாடியிருக்காங்க, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, கறந்த பால் முளை புகா, உடைந்த சங்கி நோசை உயிர்களும் என்று சொல்கிறாங்க. அப்போ உயிர்களும் உடல் புகா என்பதை சொல்லியிருக்காங்க. அப்போ மறுபிறவி இல்லை என்பதை பெரியவங்களும் பாடியிருக்காங்க. அப்போ இப்போ மறுபிறவி உண்டு உண்டுன்னு சொல்லியிருக்காங்களே என்று ஒரு ஐயம் உங்களுக்கெல்லாம் ஏற்படலாம். அப்படி ஒரு கணக்கு பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்களை நம்முடைய முற்பிறவி என்று சொல்லலாம். புரிகிறதா? அப்போ அவங்களுடைய கருவழி தொடர் தானே நாம் அந்த வகையில். அதே போல் நமக்கு மக்கள் செல்வங்கள் இருக்குமானால் அவங்கள நம்முடைய மறுபிறவி என்று நாம் குறிப்பிட முடியும். அப்போ ஒரு வகையில் இதைத்தான் மறுபிறவி என்று நாம் கருதும் இடம் இருக்கிறது. அப்படி பார்த்தா ஒருத்தருக்கு வந்து மக்கள் பேரே இல்லைன்னு வைங்க, பிறவி தொடர் அறுந்து போச்சுன்னே சொன்னாலும் மிகையாகாது அந்த வகையில். ஆனால் இல்லைங்களே, ஆவி உலகமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறது எனக்கு தெரியுது. இது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மரணபரியந்தம் எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை வந்தடைகிறான் என்று பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது கிருஷ்ண பகவானால். அப்போ இதில் இறக்கும் தருவாயில் அந்த உயிரானது எதை நாடி நிற்கிறதோ அதை பற்றிய எண்ணங்கள் அங்கே ரேட்டேனை வேவுசாக நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இங்கே வந்து கொஞ்சம் இலை தடையை வச்சு புகை போட்டாச்சு, அந்த புகை டிசப்பியர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். கொஞ்சம் அந்த புகையெல்லாம் குறைஞ்சி காற்றோட காற்றாக கரைஞ்சி டெமேஜ் ஆகி போகிறதுக்கு அது ஒரு காலம் எடுத்துக்கும் இல்லையா? அதுபோல் சில அழுத்தமான எண்ணங்கள் பிரிய முடியாமல் உடம்பு விட்டு உயிர் பிரியும் போது அந்த எண்ணெய் அலைய வேணால் ஒரு வகையில், மற்றொரு வகையில் பிறவி தொடராக சொல்லலாம், ரெண்டாவது வகையில். ஆகையினால தான் சாகிற போது சங்கரா சங்கரான்னு கடவுளை நினச்சிக்கிட்டு சாகணும்னு சொன்னது. ஆகையினால இறக்கிற போதாவது மேல் நோக்கிய எழுச்சியிலிருந்து இறை உணர்வோடு உயிர் பிரிதல் சிறப்பே தவிர, வேறு எதையாவது நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பிறவி தொடர் தொடர்கிறது என்பதைத்தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த யோசனை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, புரியலன்னா சந்திப்போம் சிந்திப்போம், கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.